கார் பைக் டயர்ஸ்ல முள்ளு மாதிரி இருக்க இது ஏன் இருக்க இதோட வேலை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோல அதை பத்தி தான் முழுசா பார்க்க போறோம். சோ வீடியோட கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டயர் மேல சின்ன சின்னதா முள்ளு மாதிரி இருக்க இதோட பேரு வெண்ட் ஸ்பியூஸ். இத ஸ்பியூ ஹோல்ஸ்னு கூட சொல்லலாம். டயர்ஸ் தயாரிக்கிறப்போ வர்ற பை ப்ராடக்ட் தான் இது. இதை வச்சு சில பேரு டயர் புதுசான்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாங்க. இன்னும் சில பேரு நாய்ஸ் ரிடக்ஷனுக்காக இது யூஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஆனா இதோட வேலை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம தெரிந்தும் தெரியாமலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. டயர்ஸ் தயாரிக்கிறதுல முதல் ஸ்டெப்பா ரப்பர் நைலான் எல்லாத்தையும் அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சு மிக்ஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த கலவையை ஃபர்ஸ்ட் டயரோட ரா ஃபார்முக்கு கொண்டு வருவாங்க. அத கிரீன் டயர்னு சொல்றாங்க. இத அப்படியே சில பேட்டர்ன்ஸ்க்கு ஏத்த மாதிரி மோல்டுக்கு மாத்தணும். இதுதான் கியூரிங் இல்லனா வல்கனைசேஷன் process னு சொல்றாங்க. சோ கிரீன் டயரா இருக்குது நார்மலா நம்ம வாங்குற டயர்ஸ் மாதிரி ஷேப்புக்கு வந்துரும். இப்போ லிக்விட் ஸ்டேட்ல இருக்க சூடான ரப்பரை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அதோட சூடான காற்று அழுத்தத்தையும் அதாவது ஹாட் ஏர் பிரஷரை அப்ளை பண்ணுவாங்க. அப்போ பிரஷர்னால ரப்பர் மோல்டோட எல்லா பார்ட்ஸ்க்கும் பரவும். ஹாட் ஏர் பிரஷர் அப்ளை பண்றதுனால ஏர் பபிள்ஸ் உருவாகும். ஏர் பபிள்ஸ் இருந்தா கரெக்டான ஷேப்புக்கு மோல்ட்ல ஃபுல்லா ரப்பர் பரவாது. அதனால ஏர் பபிள்ஸ் எல்லாமே வெளியே போகணும். அதுக்கான வழி டயர் மோல்ட்ல இருக்க வெண்ட் ஹோல்ஸ். இந்த ஹோல்ஸ் வழியா ஏர் பபிள்ஸ் வெளியேறும் போது லிக்விடா இருக்க ரப்பரும் அதோட சேர்ந்து ஹோல்ஸ் வழியா வெளியே போக ட்ரை பண்ணும். இப்படிதான் அந்த வெண்ட் ஸ்பியூஸ் முடி மாதிரி ஸ்ட்ரக்சரா உருவாகுது. இது மோல்ட்ல இருந்து டயரை எடுத்த அப்புறம் கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா டயரோடய ஒட்டிட்டு இருக்கும். அப்படியே டயர் சேலுக்கு வரும். ஆனா இந்த வெண்ட் ஸ்பியூஸ்னால நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. அது ஒரு தேவையில்லாத ஆணிதான். இருந்தாலும் இல்லனாலும் ஒண்ணுதான்.